கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் யோவான் நற்செய்தி 4:28 இப்படியாக சொல்லுகிறது: அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் பேசினாள் என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே வேத வசனத்தினுடைய உட்கருத்தை சற்று பார்த்தீர்கள் என்றால், உன் தண்ணீர் குடத்தை நீ வைத்து விடு என்கிற ஒரு உள் ஆழத்தை இதில் நாம் பார்க்க முடியும். அதாவது, அந்த கீடை நாட்டின் தாங்கொண்ணா நண்பகல் வெயிலில் அந்த சமாரிய பெண் கிணற்றில் தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். நமது ஆண்டவர் அங்கு அவளை சந்தித்து அவளுடைய முறைகேடான வாழ்க்கையை குறித்து அவளுக்கு உணர்த்தினார். அந்த கிணற்றின் அருகே ஒரு ஆழமான சுத்திகரிப்பின் வேலை, அதாவது மறுரூபமாக்குதலின் வேலை அவளது வாழ்க்கையில் நடப்பிக்கப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றை பற்றி ஆண்டவராகிய இயேசு அவளிடம் பேசிய பின்னர் அவளுடைய தண்ணீர் குடம் அவளுக்கு அவசியமான ஒன்றாக தென்படவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை நம் இருதயத்தில் திறந்தவுடனே தான் நாமும் கூட தண்ணீர் குடங்களை அல்லது வெடிப்புள்ள தொட்டிகளை வீசி எறிந்து விடலாம். இதைதான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது: என் சனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று எரேமியா 2:13 மிக அழகாக திருமறை சொல்லுகிறது. தேவப்பிள்ளையே, வெடிப்புள்ள தொட்டிகள் என்பதை இந்த உலகத்தின் நிலையில்லாத காரியங்களை நம்புவதற்கு அல்லது அவற்றை சார்ந்து கொள்வதற்கு நாம் இதை ஒப்பிடலாம். அதே வேளையில் தன் கணவன்மாரை அவ்வப்போது மாற்றிக்கொள்வது தன்னை சந்தோஷம் உள்ளவளாக்கும் ஒரு கற்பனை செய்து கொண்ட இந்த சமாரிய பெண்ணை போல, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் சில சமயங்களில் நம் இருதயத்தை நித்திய மகிமையின் மேல் பதிக்காமல் உலக மாயையின் மேல் பதித்து விடுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை அந்த பெண் மிக விரைவாக தன் ஊருக்குள் நடந்து சென்று அங்கிருந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறி அவர்களை அவர் அண்டை அழைத்து வருவதற்காக அந்த தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு போயிருந்திருக்க கூடும். தான் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போனால் அந்த ஊருக்குள் ஓடி போய்விட்டு திரும்பி வருவதற்கு இன்னும் அதிக கால தாமதமாக கூடும் என்று அவள் நினைத்திருக்கலாம். இந்த கால தாமதமானது ஜனங்கள் கிணற்றண்டை மேசியாவை சந்திக்க வருவதற்கு தாமதத்தை உண்டு பண்ணிவிடக்கூடும். அவள் தாமதித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு ஒருவேளை தம் பிரயாணத்தை தொடர்ந்து அவ்விடம் விட்டு போய்விடக்கூடும் என்றும் அவள் நினைத்திருக்கலாம். எது எப்படி இருப்பினும், இந்த பெண்ணை பற்றிய ஒரு விஷயம் நம்மை ஊக்குவிப்பதாகவும் நம் மனதை பிரகாசிப்பதாகவும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான மேசியா என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் இனியும் அவள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க விரும்பவில்லை. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதையும் தான் மாயையிலும் பாவத்திலும் பெருமையிலும் செலவழித்து விட்டதை உணர்ந்தவளாய், இனி மீந்திருக்கும் சொற்ப வாழ்நாட்காலத்தையாவது நித்தியமாய் விலை மதிப்புள்ள காரியங்களில் நான் முதலீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருப்பாள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாமும் நம் உள்ளத்தில் தீர்மானித்தால் ஆண்டவரினுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சமாரிய பெண்ணை போல எங்கள் வாழ்க்கையும் உமக்கு உகந்ததாக வழிவிலகின நாட்களை
உலகத்தின் மாயையிலே சிக்கிக்கொண்ட எத்தனையோ நேரங்களை நாங்கள் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறீர் சுவாமி. இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி சமாரியா பெண்ணுக்கு ஒரு சுத்திகரிப்பை, ஒரு மனமாற்றத்தை நீர் கொடுத்தீரோ, அந்த ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பழுகி பெருக கிருபை செய்வீராக. நல்ல ஒரு தூய்மைப்படுத்துகிற, மனம் மாற்றத்தை கொண்டு வருகிற இந்த வார்த்தையானது கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும் எல்லாவற்றையும் உமது பாதத்திலே அவள் எப்படி குடத்தை வைத்துவிட்டு சென்று ஓடி சென்றாலோ, அதே போல எங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் இந்த கடைசி நாட்களில் இறக்கி வைத்துவிட்டு வரக்கூடிய புதிய மாதத்தையும் புதிய வருஷத்தையும் நாங்கள் பரிசுத்தமாகவும் மகிமையான உம்முடைய பிரசன்னத்தில் வழி நடத்தக்கூடிய உம்முடைய பலத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.